60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓட்டுநர் பணியை செய்து வருபவர் ஈரோடு மாவட்டம் பவானியைச் சேர்ந்த கிருஷ்ணராஜ். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது அவருக்கு கார் ஓட்டுநராக பணியாற்றிய பயண அனுபவங்களை பற்றி சிலாகித்து பேசுகிறார். பல கிராமங்கள்லாம் போகிறப்ப அந்த நெல் நாற்று ரோட்டில் வச்சுருப்பாங்க, எனக்கு தெரியாது வண்டி மூவ் பண்ணுறதுல நிறுத்து நிறுத்துனாரு. என்னங்க நிறுத்தினாரு? நிறுத்தினோன்னுங்க பெண்கள்லாம் குழவை போட்டு இவர்கிட்ட வந்து நின்றுன்னா காணையை கொடுத்துருப்பது தான் எடுத்தாங்க. ஏதாவதுன்னு தட்டிட்டு காரை எடுத்துகிட்டு போக சொல்ல மாட்டாங்க. நிறுத்தி கார் முன்னால் போனாலும் ரிவர்ஸ் எடுக்க முடியாது, பின்னால் நிறையா வண்டி வர்றதுனால. இறங்கி போய் அவங்கள பார்த்துட்டு அவர்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் அவர்கிட்ட இருந்தது. அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சதாதுங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதத்திற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பேற்கிறார். அப்போது நடந்ததை மறக்கவே முடியாது என்கிறார் ஓட்டுநர் கிருஷ்ணராஜ். தமிழ்நாடு ஊரை வந்துங்க நான் தான் போனேன், அவரோட சுற்றுனாங்க. எதாக இருந்தாலும் சரி, அப்பப்போ சிற்றுண்டு உடம்புக்கு தேவையானது எடுத்துக்கிறாரு. அத்தனை பேர்த்தையும் கேட்பார். கேட்டுட்டு மற்ற இடத்துல வெளியே வந்தாலும் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன எது ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லணும்னு அதுவும் கேட்பாருங்க. கேட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை நிவர்த்தி செய்கிறாருங்க. ஒரு தாய் உள்ளங்குண்ட மனிதர் அவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுங்க. இத்தனை பேர்த்துக்கு அண்ணா, கலைஞர், நாவலர், பேராசிரியர், அத்தனை பேர்த்துக்கு ஓட்டக்கூடிய பாக்கியம் எனக்கு வந்து எங்கள் எஸ்எஸ்எம் முதலாளிட்டு இருந்தங்காட்டு எனக்கு அது கிடைச்சது, இல்லைன்னா கிடைச்சிருக்காது. இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப தனது வாழ்க்கையை எம்ஜிஆர் நிறைவு செய்திருப்பதாக கூறி நிகழ்கிறார் கார் ஓட்டுநர் கிருஷ்ணராஜ். பவானியிலிருந்து செய்தியாளர் சதாசிவம், நியூஸ் 7 தமிழ்.